இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுக்க போகிற ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். இந்த கஷாயம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்மந்தமாகவோ உடம்புக்கோ எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ஓடுறதுக்கு பதிலாக இதை வீக்லி ஒன்ஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இங்கே எப்போவுமே நல்லா இருப்பாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன மண் பாத்திரம் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தின் தண்ணி லேசாக கொதிக்கட்டும், லைட்டாக அதில் சூடு வரட்டும். இப்போ லைட்டாக தண்ணியில் ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஓமம், ஒரு பிஞ்ச் ஓமம் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் காயம், ஒரு சின்ன துண்டு சுக்கு. அளவு அதிகம் பண்ணிடாதீங்க, ஏன்னா அளவு அதிகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அது குடல் எஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவு அதிகம் பண்ணிடாதீங்க, கம்மியாக ஒரே ஒரு பல் பூண்டு. நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வயசு வர உள்ள குழந்தைங்களுக்கு இதை தட்டாமல் போடுங்க. 1 வயசு மேலே உள்ள குழந்தையாக இருந்தால் நல்லா தட்டிட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. அதுலேயும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கங்கும்போது நான் சொன்ன குவான்டிட்டியே பாதி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டு அப்புறமா ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சொல்கிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது 1 சங்கு 1.5 சங்கு போல் வரும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வயிற்றில் எந்த கழிவும் தங்காமல் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது எல்லா கழிவும் அப்பப்போ வெளியேறிடும். அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், குழந்தைங்களுக்கு தனி ஃபில்டர் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சமாக பனங்கக்கண்டு சேர்த்துக்கோங்க இதில், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். எப்போவுமே கஷாயம்லாம் அதோடய எஃபெக்ட் தெரியறதுக்கு என்ன கேட்டால் நான் பனங்கக்கண்டு சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். இருந்தாலும் ரொம்ப குடிக்காத குழந்தைங்களா இருந்தால் இப்படி பனங்கக்கண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு சங்கில் ஊற்ற போகிறோம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தைங்களா இருந்தால் 6 சங்கு கொடுத்தா போதும். 1 வயசுலேருந்து 2 வயசு குழந்தைங்கள வரைக்கும் நீங்கள் 1 சங்கு கொடுத்துக்கலாம். வாரம் 1 தடவை கொடுத்துட்டே வரும்போது அவங்களுக்கு எந்த கழிவும் தங்காமல் அவங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.